Hello friends, இன்னைக்கு சிம்பிளான கேரட் பொரியல் செய்ய போறேன். கேரட் செய்வதற்கு தேவையான பொருட்கள் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒன்று, பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கேரட் 1/2 கிலோ, தேங்காய் 2 பெத்தா திருவி வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் காஞ்சிட்டு இருக்கு. நாம் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துப்போம். ஒரு மிளகா பூண்டு நறுக்க வச்சுக்கிறேன், அதை சேர்த்துப்போம். ஒரு வெங்காயம் நறுக்க வச்சுருக்கிறேன், அது சேர்த்துப்போம். லைட்டாக வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துப்போம். இப்போது வெங்காயம் அதிகம் வந்துச்சு. நம்ம கேரட்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது நாங்கள் சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுனால நான் மிளகா பொடி இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் காரக்குழம்புக்குன்னா நம்ம பச்சை மிளகா போட்டாலே போதும். இது சாம்பாருக்குனால நான் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். தண்ணி சேகலை மூடி போட்டுருவோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த பிறகு நம்ம தேங்காய் சேர்த்துப்போம். இப்போது நம்ம துருவி வச்ச தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம். இப்போது கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது ரொம்ப சிம்பிளான பொரியல் தான். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.